சபரிமலையின் மிக முக்கியமான திருவிழா மண்டல பூஜா மகோத்சவம் இது நவம்பர் இருபத்தாறில் தொடங்கி டிசம்பர் இருபத்தி ஏழில் முடிகிறது அதைத் தொடர்ந்து மகரவிளக்கு மகோத்சவம் இது டிசம்பர் முப்பதில் தொடங்கி ஜனவரி இருபதில் முடியும் எல்லா மாநிலங்களிலிருந்தும் குறிப்பாக தமிழ்நாட்டிலிருந்து மிக அதிகமான பக்தர்கள் சபரிமலைக்கு வருவது மண்டல மற்றும் மகரவிளக்கு பூஜைகளுக்குத்தான் எல்லா வயது பெண்களும் சபரிமலை ஏறலாம் என்று சுப்ரீம் கோர்ட் அளித்த தீர்ப்பை அமல்படுத்துவதில் முதல்வர் பினராயி விஜயனின் கம்யூனிஸ்ட் அரசு உறுதியாக இருப்பதால் இந்த சீசனில் இதுவரை கண்டிராத கெடுபிடிகளை சபரிமலை செல்லும் பக்தர்கள் சந்திக்க நேரும் வழக்கத்தை விட கூடுதலாக ஐந்தாயிரம் போலீசார் பந்தோபஸ்து பணியில் ஈடுபடுவார்கள் என்று கேரளா டிஜிபி சொன்னார் தமிழ்நாடு உள்ளிட்ட அண்டை மாநில அரசுகளிடம் நிறைய போலீஸ் அனுப்பி வைக்க கேட்டிருக்கிறார் ஒவ்வொரு பத்தடிக்கும் ஒரு போலீஸ்காரர் நிற்பார் பம்பையிலிருந்து சன்னிதானம் வரையிலும் வழிநெடுக எல்லா இடங்களிலும் மரங்களிலும் சிசிடிவி கேமரா பிரகாசமான மின்விளக்குகள் ஸ்பீக்கர்கள் பொருத்தப்படும் பெண்கள் வருவதை யாரும் தடுக்காமல் பாதுகாக்க குறைந்தது ஐநூறு பெண் போலீஸ் நெடுகிலும் நிற்பார்கள் பெண்களை எதிர்த்து யார் பேசினாலும் உடனே போலீஸ் பூத்துக்கு கொண்டு செல்லப்படுவார்கள் எவ்வளவு கூட்டம் இருந்தாலும் சன்னிதானத்தில் எவரும் இருபத்தி நான்கு மணி நேரத்துக்கு மேல் ஒரு நிமிடம் கூட தங்கியிருக்க முடியாது மலைக்கு கீழே உள்ள ஊர்களிலிருந்து புறப்படும் அனைத்து பஸ்களும் போலீஸ் கம்ப்யூட்டருடன் இணைக்கப்பட்டு பக்தர்கள் ஆன்லைனில் முன்பதிவு செய்த நேரத்துக்கு ரொம்பவும் முன்கூட்டியே போகாமல் தடுக்கப்படுவார்கள் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்புக்கு எதிரான போராட்டத்தில் கலந்து கொண்டதாக இரண்டாயிரம் பேருக்கு மேல் கேரளா போலீஸ் கைது செய்துள்ளது நானூற்று ஐம்பத்தி இரண்டு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன இருநூற்று பத்து பேரின் போட்டோவை மீடியாவில் வெளியிட்டு அவர்களை பார்த்தால் உடனே தொடர்பு கொள்ளுமாறு டிஜிபி லோக்நாத் தெரிவித்தார் தினகரன் தரப்பைச் சேர்ந்த பதினெட்டு எம்எல்ஏக்கள் தகுதி நீக்கம் செய்யப்பட்டது செல்லும் என சென்னை ஹைகோர்ட் தீர்ப்பளித்தது இதையடுத்து மதுரையில் தகுதி நீக்கம் செய்யப்பட்ட எம்எல்ஏக்களுடன் தினகரன் ஆலோசனை நடத்தினார் ஆலோசனைக்குப் பின்னர் பேட்டியளித்த தங்க தமிழ்ச்செல்வன் தீர்ப்பை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டில் மேல்முறையீடு செய்யவுள்ளதாக கூறினார் இடைத்தேர்தல் வந்தாலும் அதில் போட்டியிட்டு நூறு சதவீதம் வெற்றி பெறுவோம் என்றார் மேல்முறையீடு எலெக்ஷன் அடுத்த டிக்ளேர் சட்டமன்ற அந்த சந்திக்கிறதுக்கு தயாரா இருக்க வெற்றியும் பெற போறது உண்மை பணம் சம்பாதிக்கும் நோக்கத்துடன் ரஜினி மக்கள் மன்றத்தில் சேர வேண்டாம் என்று ரஜினிகாந்த் கூறியிருந்தார் அதன் தொடர்ச்சியாக மன்ற நிர்வாகிகள் பலரை ஒழுங்கு நடவடிக்கை என்ற பெயரில் நீக்கினார் அவர்களில் சிலர் மன்னிப்பு கேட்டதால் மீண்டும் சேர்க்கலாமா என்று மற்ற நிர்வாகிகளுடன் சென்னையில் ரஜினி ஆலோசனை நடத்தினார் பிறகு அவர் அறிக்கை வெளியிட்டார் உங்களை மாதிரி ரசிகர்கள் கிடைத்தது கடவுள் அருள் உங்களையும் என்னையும் எந்த சக்தியாலும் பிரிக்க முடியாது ஆண்டவன் நமக்கு துணையிருப்பான் என்று அறிக்கையில் ரஜினி கூறியுள்ளார் பாரதிய ஜனதா தலைவர்களில் சிலர் என் முதுகில் கத்தியை சொருக காத்திருக்கிறார்கள் என்று வேதனைப்படுகிறார் சுப்பிரமணியன் சுவாமி ஊழலையும் கருப்பு பணத்தையும் ஒழிப்பதுதான் பாரதிய ஜனதா கட்சி கொடுத்த வாக்குறுதி பிரதமர் மோடி அதற்காக பாடுபடுகிறார் அவருக்கு உதவியாக நானும் செயல்படுகிறேன் சோனியா ராகுல் சிதம்பரம் சசிதரூர் என்று காங்கிரஸ் தலைவர்கள் மீது நான் வழக்கு போட்டு அவர்களை கோர்ட்டுக்கு இழுத்தடித்துக் கொண்டிருக்கிறேன் ஆனால் சிதம்பரத்துக்கும் மற்ற காங்கிரஸ் தலைவர்களுக்கும் சாதகமான எண்ணம் கொண்டவர்கள் என் கட்சியிலேயே உண்டு அவர்கள் என் வழக்குகளை பலவீனப்படுத்த துணை போகின்றனர் இதனால் மோதிக்கும் கட்சிக்கும் கெட்ட பெயர் வருகிறது இப்படியே போனால் எல்லா வழக்குகளிலிருந்தும் நான் விலகிவிடுவேன் சிபிஐ டிரக்டர் அலோக் வர்மா நேர்மையான ஆபீசர் மோதியை சுற்றியிருப்பவர்கள் இல்லாததையெல்லாம் பிரதமர் காதில் போட்டுக் கொடுக்கிறார்கள் உண்மையில் சிபிஐ ஸ்பெஷல் டைரக்டர் ராகேஷ் அஸ்தானாதான் ஊழல் ஆபீசர் இது சம்பந்தமாக மோதியிடம் பேசுவேன் என்றார் சுவாமி மீட்டு இயக்கம் வலுவடைவதால் ஆப்பிள் ஃபேஸ்புக் கூகுள் போன்ற மிகப்பெரிய நிறுவனங்களிலும் உயரதிகாரிகள் வெளியேற்றப்படுகிறார்கள் ஆண்ட்ராய்டை உருவாக்கிய ஆண்டிரூபின் இரண்டாயிரத்து பதிமூன்றில் பெண் ஊழியருக்கு செக்ஸ் டார்ச்சர் கொடுத்ததாக குற்றச்சாட்டு நிரூபணமானதால் அவரை இரண்டாயிரத்து பதினான்கில் வெளியேற்றியது கூகுள் எனினும் அவருக்கு அறுநூற்று அறுபது கோடி ரூபாய் பணிக்கொடை வழங்கி வழி அனுப்பியது முறை தவறி நடக்கும் ஊழியர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படுகிறது பெண்களுக்கு பாதுகாப்பான பணிச்சூழலை ஏற்படுத்தித் தருவதில் அக்கறை காட்டுகிறோம் என்று தலைமை செயல் அதிகாரி சுந்தர் பிச்சை தெரிவித்தார் இரண்டாயிரத்து பதினாறிலிருந்து இதுவரை பாலியல் புகாரில் சிக்கிய நாற்பத்தி எட்டு பேரை கூகுள் நீக்கியுள்ளது பதிமூன்று பேர் சீனியர் மேனேஜர்கள் சென்னையில் சிவப்பு ஆரஞ்ச் கருப்பு உடையணிந்த இளைஞர்கள் பைக்கில் உணவுப் பெட்டியுடன் வேகமாக செல்லும் காட்சிகளை அதிகம் காண முடிகிறது எப்படிப்பட்ட போக்குவரத்து நெரிசல் இருந்தாலும் மூளை முடுக்கு சந்து பொந்துகளில் புகுந்து போய் குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட முகவரியில் உணவை டெலிவரி செய்து விடுகின்றனர் ஹெல்மெட் அணிவதில்லை போக்குவரத்து விதிகளை மதிப்பதில்லை காதில் ஹெட்ஃபோன் போட்டு பாட்டு கேட்கிறார்கள் என்று இந்த டெலிவரி பாய்ஸ் மீது பல புகார்கள் அவர்கள் தரப்பில் என்ன பதில் சொல்கிறார்கள் வேகமாக போவது உண்மைதான் ஆனால் எந்த விதியையும் மீறவில்லை என்கிறார்கள் டெலிவரிக்குத் தகுந்த மாதிரிதான் எங்களுக்கு சம்பளம் கிடைக்கும் தாமதமாக டெலிவரி கொடுத்தால் அடுத்த ஆர்டர் எங்களுக்கு வராது அதனால் வேகம் தவிர்க்க முடியாதது என்கிறார் சிவராஜ் ஆர்டர் டிலேவாக கொடுத்துட்டோன்னா நெக்ஸ்ட் எங்களுக்கு ஆர்டர் வரதுக்கு மேக்ஸிமம் ஒரு ரெண்டு ஹவர் மேலே ஆகும் அந்த ரெண்டு ஹவர் நாங்கள் இங்கே தான் உட்காந்துருக்கணும் எங்களுக்கு வந்து ஏதோ ஒரு ரூமோ அதெல்லாம் கிடையாது நாங்கள் பிளாட்ஃபார்மில் தான் உட்காந்துருக்கோம் எழும்பூர் வட்டாரத்தில் போன வருடம் ஐம்பது பேர் தான் இந்த வேலை பார்த்தார்கள் இப்போது இருநூறு பேர் வேலை செய்கிறோம் கிடைத்த வேலையை மதிக்காமல் இருப்போமா என்று கேட்கிறார் ஒருவர் ஃபர்ஸ்ட் ஜோனில் நாங்கள் ஆரம்பிக்கும் போது ஒரு ஃபிஃப்டி மெம்பர்ஸ் தான் இருந்தோம் இந்த ஜோன் இன்னொரு ஜோனில் இப்போ வந்து இரநூறு பேர்கிட்ட இருக்காங்க அதனால் சரியாக யாருக்கும் ஆர்டர் வர மாட்டுது ஈக்குவலாக ஆர்டர் வரல எல்லாருக்குமே கம்மியாக வருது சேலரி வைஸ் பார்த்தா ரொம்ப கம்மியாக இருக்குது